ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோ செல்வாஸ் வ்ளாக். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் எம்டி சால்னா, அதாவது கெட்டி சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த சால்னா இடியாப்பம் பரோட்டா பூரியோடு வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சால்னா பண்ண ஒரு சட்டியில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகலும் இது கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். போட்டிருக்க கரம் மசாலா எல்லாமே பொறிஞ்சி செவக்கட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா செவந்ததும் இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நறுக்கிறதுக்கு சாப்பர் இருந்தால் சாப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னுமே கன்சிஸ்டன்சி நல்லாவே இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பவே சால்னாவுக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசி பூ, 2 பட்டை, 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு காரம் கம்மியாக இருக்கணும், அதனால் மிளகு கம்மியாக சேர்த்துக்கோங்க போதும். இது கூடவே 1/2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். நான் 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல நேரத்துக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பவே 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எந்த சைஸில் எடுத்தீங்களோ அதே சைஸில் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கப்பவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நமக்கு மஞ்சளும் சிகப்புமாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதுக்காக தான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறது. கொஞ்சமாக மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம எந்த பொடியுமே நம்ம வதக்கிட்டு அரைக்கலை, அதனால் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிட்டுருக்க சமயத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி பல்லு பல்லாக எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/10 to 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிட்டு இருக்கப்பவே நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நம்ம முதல்ல அரைச்ச மசாலா பேஸ்ட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க.
நம்ம பொட்டுக்கடலை முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மசாலா இன்னுமே கெட்டியாகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்னா தண்ணியாக வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கெட்டிப்படாமல். மசாலா நல்லா கொதிச்சு வர்றப்ப சால்னாக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சால்னா நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் டைம் கொடுங்க. ஒரு 5 to 10 minutes சால்னா நல்லா கொதிக்கட்டும். ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட அதே ஸ்மெல்லோடு இருக்கணும்னா ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை இது கூட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகளை நாம் சேர்க்குறத விட இந்த புதினா இலைகளை சேர்த்தோம்னா அதே டேஸ்ட்டோடு அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான சால்னா ரெடி. இந்த சால்னா இடியாப்பம், பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சால்னா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.